அண்ணாதுரை இருந்த காலகட்டத்திலையும் சரி, அண்ணாதுரை மறைந்த பிறகு உண்டான காலகட்டத்திலையும் சரி, தமிழ்நாடு முழுக குடிகட்டி பறந்த செல்வாக்குல இருந்த ஒரே நபர் யாருன்னா எம் டி ராமச்சந்திரன். அவரு சொன்னதுதான் சட்டம், அவரு கை காட்டுறவங்க தான் கட்சியில இருக்க முடியுங்கிற அளவுக்கு இருந்தாங்க. அண்ணாதுரைக்கும் அது தெரியும். ஏன்னா திமுகவுடைய கட்சி வந்து இன்னைக்கு கிராமம் முழுக்க பரவுனதுக்கு முக்கியமான காரணம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆனா திமுக எந்த இடத்துலயும் அதை குறிப்பிடுவதே இல்லை. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஊழல்வாதியா இருந்தது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு குற்றச்சாட்டாக சொல்றோமோ, அதே சமயத்துல கொள்கைவாதியாவும் இருந்தாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்களுடைய முதல் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், கட்சியில் தன்னுடைய பிடிமானம் மிக வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தான் செய்ய நினைத்த செய்ய வேண்டிய முக்கியமான கொள்கை சார்ந்த கட்சி என்ன அஜெண்டா கொடுத்தாங்களோ அதை பூரா செய்யறதுக்கு உண்டான சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா 71, 72, 73 அந்த காலகட்டத்தில எல்லாம் மிக சிறப்பா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி அவர்கள் தெளிவா செஞ்சிருக்காரு. அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை மிரட்டினதோ மிசாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேலோட்டமா புரிந்து கொண்டு போற போக்குல நகர்ந்து போறதோ அது உடன்பாடு. காங்கிரஸ் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை சொல்ல இவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, இந்த மிசா எமர்ஜென்சி இந்த வார்த்தையெல்லாம் எங்க ஞாபகத்துக்கு இப்போதைக்கு வரும். காங்கிரஸோட நல்ல உறவு வச்சிருக்காரு ஸ்டாலின். ஆனா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதும், என்ன மாதிரி சூழல்ல இந்தியா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இந்த மிசா அப்படிங்கிற வார்த்தையும் எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தையும் மிக முக்கியமான உதாரணம். எங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படிங்கறதே ஒரு பெரிய அளவுல இன்னமும் ஒரு சரித்திர சாதனை மாதிரி, ஒரு கண்ணீர் காவியம் மாதிரி அதையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனா 3 மாதம் தான் இருந்தது திமுகவுடைய கருணாநிதியுடைய ஆட்சி முடிகிறதுக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணி காரணமா வந்து இருக்கக்கூடிய முதல்வர் வந்து காபந்து முதல்வரா மாறிடுவாரு. அப்படிங்கும் போது அந்த ஆட்சியில அவங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லைங்கிறது ஒண்ணுதான். அந்த மாதிரி சூழல மார்ச் மாசம் எலெக்ஷன் நடக்க வேண்டியது, அவருடைய டைம் டியூரேஷன் பீரியட் முடியுது, ஜனவரி மாசம் கலையிறாங்க. சோ இதையும் அவங்க கிரெடிட்டா மாத்திட்டாங்க. மிசா சட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்து தியாக தழும்புகளை சுமந்தார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஷா கமிஷன் வந்து அதுல வந்து அந்த ரிப்போர்ட்ல ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இல்லையே, என்ன காரணம்? ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமோ, நல்லா இருக்கேன். உங்க நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார நேரத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். அதை பத்தி நீங்களும் வந்து நிறைய பேசுனீங்க. இதுல ஒரு விஷயம் நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலி. நம்மளுடைய முதல்வர் வந்து, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களை வந்து ஒரு மிரட்டும் தோணியில ஒரு பேச்சு பேசியிருந்தாரு. நான் வந்து மிஸ்ஸாவையே பார்த்தவன், என்னையே மிரட்டி பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் மிஸ்ஸாவை பத்தி ஒரு சில இது கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றத நீங்க தான் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சொன்னத பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாரு. சோ உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்றத சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். ஏஓஎச் நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ணாமலை அவரது நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து எதிர்காலத்துல தமிழர்களுடைய வாழ்க்கையிலும் தமிழகத்திற்கும் ஒளிமயமான ஒரு நல்ல சூழலை உருவாக்கார் அப்படின்னு நம்புறேன். நிச்சயமா இந்த மிசா குறித்து நீங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் ஞாபகம் வருது. வெறுமனே வந்து இன்னைக்கு வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை மிரட்டினதோ மிசாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேலோட்டமா புரிந்து கொண்டு போற போக்குல நகர்ந்து போறதோ அது உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்துக்கு முன்னாலையும் பின்னாலையும் நடந்த சம்பவங்களை கோர்வையா சுவாரஸ்யமா உங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். மிசா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தது. அதுக்கு வந்து உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கறத தமிழ்ல சொல்றாங்க. இப்ப 5 மாநில தேர்தல்ல வந்து பஞ்சாப் தேர்தலும் ஒண்ணு நடக்க போகுது. இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மன்மோகன் சிங் வந்து பிரதமரா இருந்தாரு.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 7 வருஷமா அவர் எதுவுமே பேசல, பேசாம இருந்தவரும் இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு முந்தா நாள் வந்து அவருடைய தாய்மொழியான பஞ்சாபி மொழியில பேசி மோடிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக தலைவர்களை கட்டி பிடிப்பது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நேரு அவர்களை குறை சொல்வது மட்டும் சிறந்த நிர்வாகம் இல்லை, அதற்கு மேல வேற சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்க வந்து நீங்க என்ன உணரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு. சரி, அது வந்து மோடிக்கு எதிரான ஒரு அறிவுரையை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது நான் எடுத்துக்கிட்டு, இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை சொல்ல இவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, இந்த மிசா எமர்ஜென்சி இந்த வார்த்தையெல்லாம் எங்க ஞாபகத்துக்கு இப்போதைக்கு வருது. இந்திரா காந்தி அம்மாவை வந்து அரசியலுக்கு கொண்டுகிட்டு வந்தது அல்லது பிரதமரை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது, அதற்கு உதவி பண்ணது அவர் தான் முடிவு எடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி வந்து மர்ம மரணம் நிகழ்ந்தது அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட விஷயங்கள் யாருக்குமே தெரியல, அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்க தான் சரியா வருவாங்கன்னு சொல்லிட்டு நடந்தாங்க, அது ஒரு தனி சம்பவம், அது நம்ம இந்த இடத்துல பேச தேவையில்லை. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நேரு இருந்த காலகட்டத்திலையும் சரி, அவருக்கு பின்னாடி வந்து இந்திரா காந்தி வந்த காலகட்டத்திலையும் சரியுமே அவங்க உறுதியா ஒரு விஷயத்தை நம்பினாங்க, இந்தியா அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு, மக்களுடைய நாடு இல்ல, நம்ம குடும்பத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்பா இருந்தாரு, இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி என்னுடைய பசங்க வருவாங்க, பேர பிள்ளைங்க வருவாங்கிற முதல் விதைய வித்துவ ஆரம்ப புள்ளிய இந்திரா காந்தி அவங்க உருவாக்குனாங்க. அவங்களுடைய நோக்கம், செயல்பாடு, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு லெவல்ல வந்து இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா, இரும்பு பெண்மணி அப்படிங்கிறது புகழாரங்கள் சூட்டினாலும் இந்த எமர்ஜென்சி காலத்துல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் சென்னைக்கு வரவழைச்சு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய உங்களில் ஒருவன் அப்படிங்கிற சுயசரிதையை புக்க ரிலீஸ் பண்றதுக்காக இப்ப 2-3 நாள்ல வரப்போறாங்க, ராகுல் இங்க வரப்போறாரு. காங்கிரஸோட நல்ல உறவு வச்சிருக்காரு ஸ்டாலின். ஆனா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதும், என்ன மாதிரி சூழல்ல இந்தியா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இந்த மிசா அப்படிங்கிற வார்த்தையும் எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தையும் மிக முக்கியமான உதாரணம். இந்த உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் வந்து எதுக்காக இந்திரா காந்தி அவர்கள் 1971 அந்த வாக்குல கொண்டுகிட்டு வந்தாங்க, அவங்களுடைய காலகட்டத்துல பூரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்முறை, ஆள்கடத்தல், அரசியல் கொலைகள், அதே மாதிரி விலைவாசி உயர்வு, இது எல்லாமே வந்து தான் தோன்றித்தனமான நிர்வாகத்தின் காரணமா மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து சொல்ல முடியாத துயரத்துக்கு, சங்கடத்துக்கு உள்ளாகி என்ன பண்றதுன்னே தவிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜநாராயணன் நவநிர்மாண் இயக்கம் அது சார்பா வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சது. குஜராத்லதான் மாணவர்கள் முதல்ல ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீகாருக்கு வந்தாங்க வந்தது, அப்புறம் மேற்கு வங்கம் வந்தது. இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத சக்தியா காங்கிரஸ் இருந்தது, அதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். நேரு சரி அல்லது இந்திரா காந்தியும் சரி, எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு எப்படி பாரதிய ஜனதா தன்னுடைய ஆளுமையை ஆட்சி திறமையை வந்து வெளிப்படுத்தி காவிக்கூடி பறந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரி காங்கிரஸோட கட்சி கூடிதான் நான் சொல்ற மாநிலங்கள் பூரா பறந்துகிட்டு இருந்தது. இந்திரா காந்தி என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற சட்டம்லாம் இல்ல. அந்த அளவுக்கு சர்வாதிகார மனப்பான்மையோட இந்திரா காந்தி செயல்பட்டு இருந்த காலகட்டம், ஒரு அளவுக்கு மேல இவங்களுக்கு புத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு காமராஜர் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துலதான் வந்து ராஜ்நாராயணன் சிங் வந்து இந்திரா காந்தி மேல ரேபரலி தொகுதியில அவங்க பாராளுமன்ற உறுப்பினரா வென்று வந்த போது அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்க கையாண்ட விதங்கள் எல்லாமே தவறான பாதையில வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஆவணங்கள்லாம் திரட்டி நீதிமன்றத்துல, அலகாபாத் நீதிமன்றத்துல கொடுத்து, அது நகராம அப்ப ஆட்சியில இந்திரா காந்தி இருக்காங்க, அது நகராம மெதுமெதுவா நகர்ந்து வந்து 4 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரேபரலி தொகுதியில இந்திரா காந்தி அம்மையார் வந்து வென்றது தவறு, அவங்க வந்து செல்லாது, அந்த தேர்தல் வெற்றி செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க வந்து ஒத்துக்கக்கூடிய குணாதிசயம் இல்லை. உடனே வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எமர்ஜென்சி வச்சுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க.
1976 அதாவது அண்ணாதுரை இறந்த பிறகு இவர் கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அண்ணாதுரை இறந்து ஒரு வாரம் வி ஆர் நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன் சொல்றோம் பாத்தீங்களா, அவர் தான் வந்து முதல்வரா இருக்கிறார், இடைக்கால முதல்வரா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஆசையில இருக்காங்க, அண்ணாதுரை இருந்த பிறகு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நபர்கள் பூரா இருக்கிறாங்க. அண்ணாதுரை இருந்த காலகட்டத்திலையும் சரி, அண்ணாதுரை மறைந்த பிறகு உண்டான காலகட்டத்திலையும் சரி, தமிழ்நாடு முழுக குடிகட்டி பறந்த செல்வாக்குல இருந்த ஒரே நபர் யாருன்னா எம் ஜி ராமச்சந்திரன். அவரு சொன்னதுதான் சட்டம், அவரு கை காட்டுறவங்க தான் கட்சியில இருக்க முடியுங்கிற அளவுக்கு இருந்தாங்க. அண்ணாதுரைக்கும் அது தெரியும். ஏன்னா திமுகவுடைய கட்சி வந்து இன்னைக்கு கிராமம் முழுக்க பரவுனதுக்கு முக்கியமான காரணம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆனா திமுக எந்த இடத்துலயும் அதை குறிப்பிடுவதே இல்லை. ரெண்டாவது, அண்ணாதுரை இறந்த பிறகு வி ஆர் நெடுஞ்செழியன் வந்து பாத்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு வாரம் வந்து முதல்வரா இருக்காரு, அதுக்கப்புறம் உருப்படியா ஒரு முதல்வரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல எம்ஜிஆர் முடிவு பண்றாரு, காங்கிரஸ் உடைய செல்வாக்கு இன்னமும் இருக்குது, அதை மீறணும், அதை சமாளிக்கணும், அதுக்குண்டான ஆளுமை திறன் இருக்கணும் அப்படின்னா புத்திசாலியா இருக்கணும், திறமசாலியா இருக்கணும், அதே சமயத்துல அரசியல் நெளிவு சுழிவுகள் தெரியணும் அப்படின்னா நம்ம முன்னால இருக்கக்கூடிய ஒரே நபர் நண்பர் மு கருணாநிதி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த பாச பிணைப்பு நட்பு ஒரு எல்லை மீறியது, அளவு கடந்தது. ரெண்டு பேருமே பரஸ்பரம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கஷ்டப்பட்ட காலகட்டத்துல பரஸ்பரம் உதவி இருக்கிறாங்க. அதே சமயத்துல திமுகங்கிற கட்சி வந்து காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு உருவானதுனால சத்யா ஸ்டுடியோல வச்சு அவருடைய டிரைவரை வால்நட் கேக் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அவருக்கு வாயில ஊட்டி நீங்க தான் வந்து அடுத்தாப்புல வந்து இந்த கட்சியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்தவரு எம் ஜி ராமச்சந்திரன். அதாவது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, முதல்வரா ஆகிறதுக்கு இன்னைக்கு அரசியல் குடும்பம் கோபாலபுரம்ங்கிற ஒரு வார்த்தை தமிழகத்துல உருவானதுக்கு அதுக்கு தொடக்க புள்ளி போட்டவர் எம் ஜி ராமச்சந்திரன். நீங்க எந்த இடத்துல வேணாலும் பாருங்க, திமுக சார்ந்து எழுதுறவங்க, திமுக சார்ந்து புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கவங்க, எம்ஜிஆர் தான் கருணாநிதிக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு ஒரு இடத்துலயும் எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் காலச்சூழல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு, 1972 பிரிஞ்சாங்க, அவர் 1977 ஆட்சியை பிடிச்சாரு, அது இரண்டாம் பட்சம். ஆனால் இரண்டாவது முறை, அதாவது இவர் வந்து அண்ணாதுரை இறந்த பிறகு முதல்வர் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1971-72 184 சீட்டு தனித்தன்மையோட கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆகிறாரு. மக்கள் தேர்ந்தெடுத்து அறுதி பெரும்பான்மையோட சிறப்பான முறையில ஆட்சிக்கு வர்றாரு. 1976 வரைக்கும் அவருடைய ஆட்சி. அப்பவும் வந்து பின்னால இருந்து உதவுனது, கிராமங்கள் வரைக்கும் உதயசூரியன் அப்படிங்கிறது கொண்டு போனது, தன்னுடைய திரைப்படத்தின் மூலமா வந்து அறிமுகப்படுத்தினது, எல்லா வகையிலையும் கருணாநிதி அவர்களுக்கு பின்புலமா இருந்து இந்த தமிழக மக்களுக்கும் திமுகங்கிற கட்சி நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல செயல்பட்டவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இது அவருடைய எண்ணம் பூரா மாறிடுச்சு, கொள்ளை கூட்டம் மாதிரி அப்பவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. யார் யாரெல்லாம் ரெவுடியா இருந்தாங்களோ அவங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்காரங்களா மாறுறாங்க. அது பேசணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில நபர்களை குறிப்பிட்டு யார் யார் எந்தெந்த காலகட்டத்துல என்ன மாதிரி செயல்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச முடியும். ஊழல் அப்படிங்கிறது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 28 பட்டியல் அடங்கிய ஊழலை வந்து மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் எம்ஜிஆர் கொடுத்த காலகட்டம்லாம் நடந்தது. 1976 மார்ச் ஓட வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அரசு முடிவுக்கு வருது. ஜனவரி மாசம் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தது, உடனே திமுகவுடைய ஆட்சியை கலைச்சது. நீங்க நல்லா ஞாபகம், இந்த நிமிஷம் வரைக்கும் எமர்ஜென்சி அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய தியாகத்தினுடைய விளைவா நாங்க வந்து தாங்கி பிடிச்சோம், கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது இவங்க திமுக ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படிங்கறதே ஒரு பெரிய அளவுல இன்னமும் ஒரு சரித்திர சாதனை மாதிரி, ஒரு கண்ணீர் காவியம் மாதிரி அதையும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனா 3 மாதம் தான் இருந்தது திமுகவுடைய கருணாநிதியுடைய ஆட்சி முடிகிறதுக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணி காரணமா வந்து இருக்கக்கூடிய முதல்வர் வந்து காபந்து முதல்வரா மாறிடுவாரு. அப்படிங்கும் போது அந்த ஆட்சியில அவங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லைங்கிறது ஒண்ணுதான், அந்த மாதிரி சூழல தான். மார்ச் மாசம் எலெக்ஷன் நடக்க வேண்டியது, அவருடைய டைம் டியூரேஷன் பீரியட் முடியுது, ஜனவரி மாசம் கலையிறாங்க. சோ இதையும் அவங்க கிரெடிட்டா மாத்திட்டாங்க.
இது முடிஞ்ச பிறகு இந்த காலகட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியோடைய ஆட்சியில இந்த எமர்ஜென்சில மிசா அப்படிங்கிற உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படுது. என்ன அப்படின்னா, எங்க பார்த்தாலும் கலவரம், எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. மத்த வந்து என்ன சொன்னா, ஏற்கனவே சொல்றீங்க, சோசியல் எலிமெண்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ புத்துக்குள்ளேருந்து எல்லாம் கிளம்பி வர்றாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் போராட்டம். ஏன்னா இவங்க காங்கிரஸோட ஆட்சியில, இந்திரா காந்தி ஆட்சியில இன்னைக்கு மோடி வந்து இவ்வளவு குறை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லைசன்ஸ் ராஜ்யமா இருந்து இந்த நாடு ஒரு படி கூட முன்னேற முடியாத அளவுக்கு தான் இறுக்கமான கட்டுப்பாட்டுல தங்களுடைய குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டை தாங்க சொல்றது தனக்காக மட்டும்தான் இந்த நாடு இருக்கணுங்கிற எண்ணத்தை அன்னைக்கே உருவாக்குனாங்க. இப்ப இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றது, நேரு உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்களை பூராமே வந்து மோடி அவர்கள் விற்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாம் பலமுறை யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாலும் தேனும் ஓடக்கூடிய அளவுல இந்த சமூகத்தை வந்து நேரு அவர்கள் உருவாக்கி இருக்கிறாருன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 64-65 காலகட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு 71 இந்த காலகட்டத்தில எல்லாம் இந்திராவுடைய ஆளுமை முழுசா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 19 மாசங்கள் வந்து எமர்ஜென்சி மிசா இருண்ட காலம் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய காலகட்டம் இங்கே இருந்தது. எங்க பார்த்தாலும் வேலை இல்ல, அரிசி இல்ல, போராட்டம், கொலை கொள்ளை, கற்பழிப்பு, அரசியல் கொலைகள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரைப்படங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி தான் வந்து அந்த காலகட்டத்துல இந்திராவுடைய இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி இருந்தது அப்படிங்கும் போது, அப்ப நேரு உருவாக்குன ஒரு மிகப்பெரிய பாலும் தேனும் ஓடக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் ஏன் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது பின்னாடி போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்ப இந்த மிசாங்கிறது ஏன் வந்து திமுக மேல செலுத்தப்பட்டது, அல்லது வந்து அவங்களை ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா, இவரும் வந்து எதிர்கட்சியா இருந்த காலகட்டத்துல அப்ப காங்கிரஸோட உறவு இல்லை, இது மாதிரி எமர்ஜென்சி கொண்டு வந்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மு கருணாநிதி அவர்கள் முழங்கினாரு. உண்மையிலே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஊழல்வாதியா இருந்தது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு குற்றச்சாட்டாக சொல்றோமோ அதே சமயத்துல கொள்கைவாதியாகவும் இருந்தாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்களுடைய முதல் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், கட்சியில் தன்னுடைய பிடிமானம் மிக வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தான் செய்ய நினைத்த செய்ய வேண்டிய முக்கியமான கொள்கை சார்ந்த கட்சி என்ன அஜெண்டா கொடுத்தாங்களோ அதை பூரா செய்யறதுக்கு உண்டான சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா 71, 72, 73 அந்த காலகட்டத்தில எல்லாம் மிக சிறப்பா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி அவர்கள் தெளிவா செஞ்சிருக்காரு. அது மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனா எல்லாத்துலயுமே அவருக்கு என்ன ஆதாயம் இருக்கு, அவர்களுடைய கட்சிக்கு என்ன ஆதாயம் இருக்கு, கட்சிக்காரர்களுக்கு இருக்கு என்ன, யாராருக்கு எவ்வளவு பிரிக்கணுங்கிறத புரியா இருந்தாரு. அதுலதான் சர்க்கரையா கமிஷன்ங்கிறது உருவானது. கருணாநிதி அவர்களுடைய பேச்சு செயல்பாடு எழுத்து எவ்வளவு தூரம் ஆக்ரோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஒரு எழுத்து கடிதம் எழுதினாவோ அல்லது ஒரு கூட்டத்துல பேசினாவோ அந்த இடமே வந்து கலைபரமா மாறும், தலைகீழா மாத்தக்கூடிய வலிமை வந்து அண்ணாதுரை அவர்களுக்கு இருந்தது மாதிரியே கருணாநிதி அவர்களுக்கும் இருந்தது. இந்த சூழலை வந்து அவங்க கைது பண்ணிடுறாங்க. மேலேருந்து வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 550-560 பேர் வட மாநிலங்கள்ல வந்து கைது பண்ண மாதிரி, அதுல வந்து ஜெயபிரகாஷ், இவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சுப்பிரமணிய சாமி, இது மாதிரி 2-3 பேர் மட்டும்தான் கைதுல இருந்து தப்பிச்சு மாறு இடத்துல வெவ்வேறு இடங்களை தெரிஞ்சாங்களே தவிர, பெரும்பாலான எதிர்கட்சிகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எல்கே அத்வானில இருந்து தொடங்கி நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் பெருமையா சொல்றோமோ அது பூரா இந்திரா காந்தி அவர்களுடைய எதேச்சிகார ஆட்சியில, சர்வாதிகார ஆட்சியில, கேவலமான ஆட்சியில வந்து பாதிக்கப்பட்ட ரொம்ப மோசமான சூழல்ல இருந்தாங்க. அதுல பாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி அவர்களும். ஆனால் வட மாநிலங்கள்ல நடந்த அளவுக்கு கொடூரம் கொடுமை இங்க இல்ல. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது, தொலைக்காட்சியில குறிப்பிட்ட செய்திகள் மட்டும்தான் வந்தது. எது பண்ணாலும் அரசாங்கத்தினுடைய சார்பாளர்களா இருந்த அதிகாரிகள்ட்ட கேட்டுத்தான் பண்ற மாதிரி இருந்தது. கைது பண்ணாங்க கருணாநிதி, சிற்றரசு, பாண்டியன், அது ஒரு பெரிய சித்தி மாதிரி ஒரு பெரிய கோஷ்டி இருக்குது. அவருக்கு இடது கை வலது கையா இருந்தவங்கள பூரா கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சாங்க. அந்த சமயத்துலதான் வந்து இவர் கருணாநிதி அவர்களுடைய பையன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணினாங்க, மிசா சட்டத்தின் கீழே கைது பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி தன்னுடைய நெஞ்சுக்கு நீதிங்கிற சுயசரிதையில எழுதியிருக்காரு. அதிமுக வச்சிருந்த மாஃபா பாண்டியராஜன் வந்து ஒரு சின்ன வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலேயோ ஊடகத்திலேயோ பேசும்போது மிசா சட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்து
தியாக தழும்புகளை சுமந்தார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஷா கமிஷன் வந்து அதுல வந்து அந்த ரிப்போர்ட்ல ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொன்னோடனே மிகப்பெரிய கொந்தளிப்பாயிருச்சு. இதை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்னங்க அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, மிசா மிசான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பட் அவரு மிசா சட்ட மிசா நடந்த காலகட்டத்துல ஸ்டாலின் அவர்களை கைது செய்தது உண்மை, ஆனா கருணாநிதி அவர்களை போல மற்ற திமுக கட்சியில இருக்கிறவங்க மாதிரி அதனுடைய அடிப்படையில கொண்டு போய் கைது பண்ணலையே. அப்ப வேற சிக்கல்ல வேற ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையிலதான் அந்த காலகட்டத்துல இவரை கைது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா நாகரிகமா கேள்வி கேட்டபோது பொன்முடி எனக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னாரு. அவங்க சொன்ன ஆதாரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, ரா செலியன் அப்படிங்கிறது மூத்த அரசியல் தலைவர், நல்லா ஞாபகத்துக்கு அரசியல்வாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, அவர் அரசியல் தலைவர். அவர் யார் அப்படின்னா நாவலர் நெடுஞ்செழியன், திமுகவில் இருந்தாரு, அண்ணாவோட இருந்தாரு, அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு பக்கத்து பக்கவாட்டில் இருந்தாரு, நம்பர் டூங்கிற பொசிஷன்ல காலம் முழுக்க இருந்தாரு. அவருடைய சகோதரர், கடைசி காலகட்டத்தில் ஜனதா கட்சியோட இருந்து அப்புறம் மறைஞ்சிட்டாரு, காலமாயிட்டார். அவர் வந்து பாராளுமன்றத்திலையும் சரி பொதுவா அரசியல் வாழ்க்கையிலையும் சரி புத்திசாலித்தனமா இவங்க எப்படி முரசொலி மாறனை ப்ரொமோட் பண்றாங்களோ அதே மாதிரி அவரை விட 10 மடங்கு 100 மடங்கு கொண்டாட வேண்டிய ஒரு புத்திசாலி அரசியல்வாதி என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய 90 வயசுல ஷா கமிஷன் வெளியிட்ட ரிப்போர்ட் 1000 பக்க அறிக்கையை வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டாரு. ஆழிப்பதிப்பகம் அப்படிங்கிறத செந்தில்நாதன் தான் வந்து வெளியிட்டாங்க. அந்த வெளியிடும் போது இவர் உடல் தளர்ந்து நோயில இருந்தாரு, வெளியில நடமாட முடியாத அளவுக்கு இருந்தாரு 90 வயசு ரா செலியன் அவர்களுக்கு. அந்த சமயத்துல கூட தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவண பொக்கிஷத்தை எடுத்து எப்படியாவது இந்த ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட்டை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழிப்பதிப்பகம் தான் வெளியிட்டது. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட பேர் இல்ல, ஏன்னா அது அரசாங்கத்தோட உண்மையான ஆவணம் இல்ல அப்படிங்கிற பிரச்சனையே அதுலதான் உருவானது. அதற்கு பதிலா வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூமு இஸ்மாயில் இஸ்மாயில் கமிஷன் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குது, இது என்ன அக்கிரமமா இருக்குது, மிசா காலகட்டத்துல அவர் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் வீரமணி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. அப்புறம் முன்னாள் நீதிபதி சந்துரு, ஐயோ நான் கண்ணெதிர பார்த்தேன் அது அந்த கொடுமையை அக்கிரமம் பூரா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும், மாஃபா பாண்டியராஜன் வந்து இந்த மாதிரி தப்பான தகவலை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்திகள் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மிசா காலகட்டத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஆனா அவர் வந்து மிசாவினால கைது செய்யப்பட்டாரா மற்ற வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதே தான் நானும் சொல்ல வர்றேன். கைது செய்ய பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஷா கமிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 1000 பக்கத்துல ராச்சலியன் எழுதுல வந்து ஸ்டாலினோட பேர் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிறையில நடக்க சிறையில இருந்த குற்றவாளிகள் மிசா சட்டத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டவங்க அங்க வந்து துன்புறுத்துனாங்க, மனித உரிமை மீறல் நடந்துச்சு, இது மாதிரி பிரச்சனைகளா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை விசாரணை ஏற்பாடு பண்ணி அதுல அறிக்கையா ரெடி பண்ண ரிப்போர்ட்ல அவருடைய பேரு இல்லை. ஆனா இவங்க எப்போதுமே திமுகல ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆதாரம் கேட்டோம் அப்படின்னு வைங்களேன், இதுக்கு என்ன ஆதாரம், எதுல இருந்து இது எடுத்திருக்கீங்க, எதனுடைய அடிப்படையில பேசுறீங்க அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் வந்து நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்காரு, முரசொலி மாறன் வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, அந்த திமுகவில் இருக்கக்கூடிய திமுக கட்சி சார்ந்த திமுக ஆதரவு தளத்தில் செயல்படக்கூடிய புத்தகங்கள் என்ன இருக்கோ அதை ஆதாரம் காட்டக்கூடிய குடும்பம் திமுகவில் மட்டும்தான் இருக்கும். 1976 பிறகு சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கறதனுடைய ரிப்போர்ட் பூராமே ஆவண காப்பகம் முதல் கன்னிமாரா நூலகத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இருந்துச்சு, அதை பூரா தூக்கி பக்கம் ஒண்ணு கூட இல்லாம கிழிச்சு தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. நீங்க இன்னைக்கு சர்க்காரியா கமிஷன்ங்கிறது இணையத்துல மட்டும்தான் கண்டுபிடிக்குமே தவிர எந்த நூலகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஷா கமிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்திரா காந்தி காலகட்டத்துல என்னென்னலாம் அக்கிரமம் நடந்துச்சு, எவ்வளவு கேவலமா அரசு எந்திரங்கள் செயல்பட்டுச்சு, எவ்வளவு மோசமான சர்வாதிகாரியா இந்திரா காந்தியோட முகம் இருந்துச்சு, அவங்களுடைய செயல்பாடு இருந்துச்சு, அவங்களுடைய பதவி வெறி எதெல்லாம் செயல்பட வச்சுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அவங்க 1980ல மறுபடியும், ஏன்னா ஜனதா ஆட்சிக்கு வருது அதையும் குறுகிய காலத்துல கவுத்து விட்டாச்சு போயிட்டாங்க, 1980ல மறுபடியும் இந்திரா காந்தி வர்றாங்க, அவங்க செஞ்ச முதவேலையே இந்த கா கமிஷன் ரிப்போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அழிச்சு முடிச்சுட்டாங்க.
வரலாற்று உண்மைகள் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, கூடவே இவங்களுக்கு திமுகவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. சோ ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து அங்காளி பங்காளியா இருக்கிறது இயல்பு தானே.